Hello, my dear friends. In the video, daily current affair quiz tham paaka poro. Idu February 24th orada. Ningalu inikla current affair paakala appina first enga channel la poi current affair paarenga. Adukaprama indha quiz vandu solve pannunga. Indha video kutte revision maadhiri. Idhula mottama 15 kelvi irukku and oru kelviku 10 second time. Kadaisila 15 kelvi eduthirukinga appdinu comment la post pannunga. Current affairs pathina namakku prelim exam ku mattum kedaiyadhu mains exam ku kepanga. Okay va. அப்ப நான் இன்னைக்கு ஒரு क्वेश्चन வந்து தாரேன் இது வந்து 2 மார்க் அளவுல எழுதினா போதும் அதாவது ஒரு அரை பக்கம் போதும் இல்ல ஒரு பக்கம் போனாலும் குழப்பம் இல்ல பட் நீங்க ஒரு அரை பக்கம் எழுதினாலே போதுமானது சரி क्वेश्चन என்ன அப்படினு மத்திய நிதிநிலை அறிக்கை என்றால் என்ன மத்திய நிதிநிலை அறிக்கையின் செயல்முறையை சுருக்கமாக எழுதுக ஓகேவா அந்த process வந்து கொஞ்சம் ஷார்ட்டா வந்து எழுதணும் இது வந்து எழுதி முடிச்சிட்டு நீங்க வந்து abionic.2022@gmail.com க்கு வந்து அனுப்பி விடுங்க நான் வந்து கரெக்ட் பண்றேன் First question, உச்சநீதிமன்ற தீர்ப்புகளை எழுதில் அடையாளம் காண அனைத்து தீர்ப்புகளுக்கும் டாஷ் எண் அழிக்கும் நடைமுறையை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அறிமுகம் செய்தார் ஆப்ஷன் ஏ எண்ம எண் ஆப்ஷன் பி தனி குறியீடு எண் ஆப்ஷன் சி இவை இரண்டும் இல்லை ஆன்சர் ஆப்ஷன் பி தனி குறியீடு எண் அதாவது ஒரு யூனிக் கோடு ஓகேவா ஓகே இப்போ உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி யாரு டி ஒய் சந்திரசூட் இரண்டாவது க்வெஸ்சன் 2023 ஆண்டு தமிழக விவசாயிகளிடமிருந்து எத்தனை சதவீத ஈரப்பத நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்தது ஆப்ஷன் ஏ 17% ஆப்ஷன் பி 20% ஆப்ஷன் சி 22% ஆன்சர் ஆப்ஷன் பி 20% ஓகேவா ஆல்ரெடி 17%ல இருந்தது தான் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இப்போ 20%ஆ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரியா ஓகே இப்போ இனி வந்து விவசாயிகள்கிட்ட இருந்து 20% ஈரப்பத நெல்லை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு மத்திய அரசு வந்து பெர்மிஷன் கொடுத்துருக்காங்க ஓகேவா மூன்றாவது கொஷின் 2023 ஆண்டு எத்தனையாவது அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டி நடைபெற்றது ஆப்ஷன் ஏ 66 ஆப்ஷன் பி 76 ஆப்ஷன் சி 56 ஆன்சர் ஆப்ஷன் ஏ 66 நான்காவது கொஷின் 2023 ஆண்டு அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டி எந்த மாநிலத்தில் நடைபெற்றது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கர்நாடகா ஆன்சர் ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் அஞ்சாவது கொஸ்டின் எந்த அணி 2023 ஆண்டு நடைபெற்ற அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டியில் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது ஆப்ஷன் ஏ மத்திய பிரதேசம் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஆப்ஷன் சி கர்நாடகா ஆன்சர் ஆப்ஷன் பி தமிழ்நாடு ஓகேவா ஓகே அப்போ பாருங்க இந்த வருஷம் வந்து 66வது அகில இந்திய காவல் திறனாய்வு போட்டி நடந்துச்சு ஓகேவா அப்போ இது எங்கே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மத்திய பிரதேச மாநிலத்தில் தான் நடந்துச்சு ஓகே இதில் நம்ம தமிழக காவல்துறையை சேர்ந்த ஒரு 70 பேர் வந்து கலந்து கொண்டாங்க ஓகேவா அது அப்புறம் நம்ம தமிழ்நாடு அணிக்கு பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் கோப்பையும் கிடச்சிச்சு அண்ட் ஃபஸ்ட்டு இடத்தை பிடித்ததும் நம்ம தமிழ்நாடு தான் அப்புறம் வந்து ஒரு 11 பதக்கங்கள் கிடச்சிச்சு ஓகேவா அதில் வந்து 8 தங்க பதக்கம் 1 வெள்ளி பதக்கம் 2 வெண்கல பதக்கம் சரியா மொத்தமாக 11 பதக்கங்கள் கிடச்சிச்சு ஓகே 6வது க்வெஸ்சன் எந்த பெயரில் வாரம் ஒரு முறை திருக்குறள் தொடர்பான நூல்கள் அறிமுக விழா நடைபெறும் ஆப்ஷன் ஏ வள்ளுவர் குரல் குடும்பம் ஆப்ஷன் பி திருக்குறள் நீதி இலக்கியம் ஆப்ஷன் சி நவில்தோறும் நூல் நயம் ஆன்சர் ஆப்ஷன் சி நவில்தோறும் நூல் நயம் ஓகேவா ஓகே இன்றைக்கி தான் ஆக்சுவலி இந்த அறிமுக விழா வந்து நடக்க போகுது ஸ்டார்ட் ஆக போகுது அண்ட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு வாரமும் ஒரு முறை ஒரு வாரத்தில் ஒரு முறை வந்து திருக்குறள் தொடர்பான நூல்களை வந்து அறிமுகம் செஞ்சு அதை பற்றி பேசுவாங்க ஓகேவா அது எந்த பெயரில் நடக்குதுன்னா நவில்தோறும் நூல் நயம் அப்படிங்கிற பெயரில் இந்த வள்ளுவர் குரல் குடும்பம் சார்பில் தான் இந்த விழா வந்து நடத்த போகிறாங்க ஓகேவா இவங்களுடைய சார்பில் தான் நடத்த போகிறாங்க அப்புறம் இன்றைக்கி வந்து தொடக்க விழா கரெக்டாக அப்போது இன்றைக்கு வந்து எந்த நூலை வந்து அறிமுகம் செய்யப்பட்டு அதை பற்றி பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா திருக்குறள் நீதி இலக்கியம் அப்படிங்கிற திருக்குறள் தொடர்பான நூலை தான் அறிமுகம் செஞ்சு அதை பற்றி பேச போகிறாங்க ஓகேவா 7th க்வெஸ்சன் நிகழாண்டில் ராமேஸ்வரம் டு காசிக்கு எத்தனை நபர்களை ஆன்மீக பயணமாக அழைத்து செல்ல தமிழக அரசு திட்டமிட்டது ஆப்ஷன் ஏ 400 ஆப்ஷன் பி 250 ஆப்ஷன் சி 200 ஆன்சர் ஆப்ஷன் சி 200 8வது க்வெஸ்சன் கைவினைஞர்கள் குறுந்தொழில்களில் ஈடுபட்டு வரும் இளைஞர்கள் பெண்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் எந்த கண்காட்சி நடைபெற்றது ஆப்ஷன் ஏ சிற்பி வங்கி ஆப்ஷன் பி
Swavalambam Mera, option C, Lena Pen. Answer option B. Swavalamban Mera. Okay, wow. Okay, actually, in the Kangachi, when the Arade Sarbla Nanandisha Abdina, Sitpi Wangi Sarbla Nanandisha. Okay, wow. ஒன்பதாவது திருக்குறள் வினைத்திற்பம் என்பது ஒருவன் டேஷ் மற்றவை எல்லாம் பிற. ஆப்ஷன் ஏ மனத்திற்பம், ஆப்ஷன் பி உறுதி, ஆப்ஷன் சி செயல் திட்பம். ஆன்சர் ஆப்ஷன் ஏ மனத்திற்பம். ஓகே, மனத்திற்பம் அப்படிங்கிறது இங்க வந்து உறுதியை தான் சொல்றாங்க. ஓகேவா, பட் நம்ம திருக்குறள் லைன் பார்க்கும்போது இந்த இடத்துல மனத்திற்பம் தான் வரும். அப்ப வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றையெல்லாம் பிற. பத்தாவது க்வெஸ்சன், டேஷ் யாராலும் திருட முடியாத சொத்தாகும். ஆப்ஷன் ஏ செல்வம், ஆப்ஷன் பி கல்வி, ஆப்ஷன் சி செயல். ஆன்சர் ஆப்ஷன் பி கல்வி. ஓகேவா, கல்வியை தான் வந்து யார் நினைச்சாலும் நம்ம கிட்ட இருந்து திருட முடியாது. பதினொன்றாவது க்வெஸ்சன், செயற்கை வைர ஆய்வகம் அமைக்க எந்த ஐஐடியை மத்திய அரசு தேர்வு செய்தது? ஆப்ஷன் ஏ ஐஐடி பெங்களூர், ஆப்ஷன் பி ஐஐடி கேரளா, ஆப்ஷன் சி சென்னை ஐஐடி. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் சி ஐஐடி சென்னை. ஓகேவா, சரி. இந்த வருஷம் வந்து மத்திய பட்ஜெட் வந்து தாக்கல் பண்ணாங்க, கரெக்டா? அப்போ அதுல பாத்தீங்கன்னா, செயற்கை வைரம் மற்றும் அதற்கான இயந்திரங்களை நம்ம நாட்டிலேயே உற்பத்தி செய்யறதுக்காக ஊக்குவிக்கும் வகையில ஏதாவது ஒரு ஐஐடியா, சரியா, ஏதாவது ஒரு ஐஐடியை சூஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஆராய்ச்சி நிதி உதவி வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மத்திய பட்ஜெட்ல வந்து ஒரு அறிவிப்பு வந்து கொடுத்திருந்தாங்க. அப்போ ஏதாவது ஒரு ஐஐடி சூஸ் பண்ணி ஒரு 5 வருஷம் கொடுப்பாங்க நிதியுதவி. ஓகே, அந்த வகையில பாத்தீங்கன்னா யாரை சூஸ் பண்ணிருக்காங்கன்னா சென்னை ஐஐடியை தான் சூஸ் பண்ணிருக்காங்க, சரியா? அப்போ இனி ஐஐடி சென்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா செயற்கை வைர ஆய்வகம் அமைக்கிறதுக்கு 5 வருஷம் என்ன பண்ணுவாங்க, நிதியுதவி வந்து கொடுப்பாங்க, சரியா? ஓகே, அப்போ சென்னை ஐஐடியில் பாத்தீங்கன்னா 242.96 கோடி மதிப்பில் வந்து இந்த செயற்கை வைர ஆய்வகம் அமைக்கிறதுக்காக மத்திய அரசு வந்து முடிவு பண்ணியிருக்காங்க. ஓகேவா, 12வது க்வெஸ்சன், G20 நாடுகளின் நிதித்துறை அமைச்சர்கள் மத்திய வங்கி ஆளுநர்களின் முதல் கூட்டம் எங்கு நடைபெற உள்ளது? ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு, ஆப்ஷன் பி பெங்களூர், ஆப்ஷன் சி கேரளா. ஆன்சர் ஆப்ஷன் பி பெங்களூர். 13வது க்வெஸ்சன், 2023 சர்வதேச ஓப்பன் பாரா தடகள போட்டியில் எத்தனை பதக்கங்கள் இந்தியாவிற்கு கிடைத்தது? ஆப்ஷன் ஏ 9, ஆப்ஷன் பி 8, ஆப்ஷன் சி 27, ஆப்ஷன் டி 10. எவ்வளோ கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 27 பதக்கங்கள் கிடைச்சிச்சு. ஓகேவா, அதில் ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த போட்டி எங்கே நடந்துச்சு அப்படின்னா ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் நடந்துச்சு. ஓகேவா, சரி, இப்போ 27 பதக்கங்களா, அதில் 9 தங்கம், ஓகேவா, 8 வெள்ளி, 10 வெண்கலம், மொத்தமாக 27 பதக்கங்கள் கிடைச்சிச்சு. 14வது க்வெஸ்சன், உக்ரைன் மீது ரஷ்யா போர் தொடங்கப்பட்ட நாள். ஆப்ஷன் ஏ February 24, 2022, ஆப்ஷன் பி February 25, 2022, ஆப்ஷன் சி February 23, 2022. ஆன்சர் February 24, 2022. இன்னைக்குள்ள நாள் தான், பட் 1 வருஷம் முன்னாடி உக்ரைன் மீது வந்து ரஷ்யா வந்து போர் ஸ்டார்ட் பண்ணாங்க, சரியா? அப்படி உக்ரைன் மீது ரஷ்யா போர் ஸ்டார்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிடுச்சு. 15வது க்வெஸ்சன், எந்த நாட்டின் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்த 2015 அமெரிக்கா ஒப்பந்தம் மேற்கொண்டது? ஆப்ஷன் ஏ ரஷ்யா, ஆப்ஷன் பி சிங்கப்பூர், ஆப்ஷன் சி ஈரான். ஆன்சர் ஆப்ஷன் சி ஈரான். ஓகேவா, அதாவது ஈரான் வந்து அணு ஆயுத உருவாக்குவதற்கு எதிராக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டுக்கு மீது வந்து அமெரிக்கா வந்து ரொம்ப கடுமையான ஒரு பொருளாதார தடையை வந்து விதிச்சாங்க. ஓகேவா, இதனால பார்த்தீங்கன்னா ஈரானுடைய பொருளாதாரமும் பாதிக்கப்பட்டுச்சு. அப்புறம் அணு சக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் உருவாக்குவதற்காக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உறுதி செய்யணும், கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, அதாவது அணுசக்தி திட்டங்கள் எல்லாம் அந்த ஆயுதத்தை வந்து உருவாக்குவதற்காக தான் நாங்கள் மேற்கொள்கிறோம், அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு ஈரானும், அப்புறம் இந்த ஈரான் மீதான பொருளாதார தடைகளை தளர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஈரானும் அமெரிக்காவும் என்ன பண்ணாங்க, ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. எப்போனா 2015, சரியா? ஓகே, இந்த ஒப்பந்தம் வந்து மேற்கொள்ளப்படும் போது அமெரிக்காவுடைய அதிபராட்டி யார் இருக்கான்னா ஒபாமா இருக்காங்க, சரியா? அடுத்தது 2018 அமெரிக்க அதிபராட்டு ட்ரம்ப் வந்து பொறுப்பேற்ற அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்க அதிபராக பொறுப்பேற்ற அப்புறம் 2018 இந்த ஒப்பந்தத்தை கேன்சல் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ ஒப்பந்தம் இல்லை அப்படின்னா அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸை
நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது, கரெக்டா? அப்போ அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்ட கண்டிஷன்ஸை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஈரான் வந்து மீறிட்டே வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்குள்ள நியூஸில் பார்த்தோம்.